வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 12 வகுப்பு கணிதம் அத்தியாயம் 11 நிகழ்தகவு பரவல்கள் இதில் பயிற்சி 11-4 6வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. கணினி தயாரிக்கப்படும் போது ஆயிரக்கணக்கான மணி நேரம் பயன்படுத்தப்படும் ஒரு மின்னணு சாதனம் ஒன்றின் பழுதடையும் நேரத்தின் அடர்த்தி சார்பு எஃப்எக்ஸ். என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு கம்ப்யூட்டர் தயாரிக்கிறாங்க, ஆயிரக்கணக்கான மணி நேரம் பயன்படுத்தும் போது அது பழுதடைவதற்கான டேமேஜ் ஆகிறதுக்கான அடர்த்தி சார்பு எஃப்எக்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்மளை என்ன கண்டுபிடி சொல்லியிருக்காங்க, இம்மின்னணு சாதனத்தின் எதிர்பார்க்கப்படும் ஆயுட்காலத்தை கண்டுபிடிக்கணும். இங்கே கொடுத்துருக்கிறது என்னது, பழுதடையும் அடர்த்தி சார்பு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஆயுள் காலம், எதிர்பார்க்கப்படும் ஆயுள் காலத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். முதல்ல அது பழுதடைவதற்கான எதிர்பார்ப்பு சராசரியை நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதுக்கடுத்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம், எதிர்பார்க்கப்படும் ஆயுட்காலத்தை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். சரியா, இப்போ பாருங்க, இது வந்து என்னது, இடைவெளியில் இருக்குது, அதாவது அன்கவுண்டபுளாக இருக்குது. அன்கவுண்டபுளாக இருக்கிறதுனால நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இதை ஒரு நம்பர் லைனில் நம்ம குறிச்சிடலாம். பாருங்கள், இடது பக்கத்தில் மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி, இந்த இடத்துல பாருங்கள் ஜீரோ மட்டும்தான் இருக்குது. அப்போது எக்ஸ் கிரேட்டர் தென் ஜீரோ, ஜீரோ விட அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த எஃப் ஆஃப் எக்ஸோட மதிப்பு என்ன, 3 × e^-3x. ஜீரோ விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஜீரோ தான் இல்லையா. ஜீரோ வந்தாலோ இல்லை ஜீரோ விட கம்மியாக வந்தாலோ எஃப் ஆஃப் எக்ஸோட மதிப்பு ஜீரோ. இப்போது நம்ம சராசரி எதிர்பார்ப்பு, அதாவது எதற்கான எதிர்பார்ப்பு, பழுதடைகிறதுக்கான சராசரி எதிர்பார்ப்பு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, இங்கே வந்து இடைவெளி அன்கவுண்டபிளாக இருக்கிறதுனால நம்ம அங்கே என்ன செய்யணும், தொகையீடு நம்ம பயன்படுத்தணும். இன்டகிரேஷன் மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி எக்ஸு எஃப்எக்ஸ்இன்டூடிஎக்ஸு. சரியா, ஈக்குவல் டு இன்டகரேஷன் இங்கே ரெண்டாக இருக்குது பாருங்கள், மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ஜீரோ, ஜீரோலேருந்து இன்ஃபினிட்டி. சரியா, இந்த இடத்துல நடுவில் ஜீரோ போடாமல் விட்டுட்டேன். மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ஜீரோ எக்ஸ் இன்ட்டு எஃப்எக்ஸு இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் இன்டகரேஷன் ஜீரோலேருந்து இன்ஃபினிட்டி, ஜீரோலேருந்து இன்ஃபினிட்டி எக்ஸ் இன்ட்டு எஃப்எக்ஸு இன்ட்டு டிஎக்ஸு ஈக்குவல் டு இந்த இடத்துல பாருங்கள் மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ஜீரோ வரைக்கும் இந்த எஃப் ஆஃப் எக்ஸோட மதிப்பு ஜீரோ. இந்த இடத்துல ஜீரோ பிரதிட்டா ஜீரோ எக்ஸ் பெருங்கன்னா ஜீரோ தான், ஜீரோ டிஎக்ஸும் பெருங்கனா ஜீரோ. அப்போ இது ஃபுல்லாகவே ஜீரோ மாறிடும். இன்டகரேஷன் ஜீரோ டு இன்ஃபினிட்டி எக்ஸு அப்படியே வந்துடும். எஃப் ஆஃப் எக்ஸ் பாருங்கள் எப்போது ஜீரோலேருந்து இன்ஃபினிட்டா எஃப் ஆஃப் எக்ஸ்னால் 3 × e^-3x. சரியா, இன்டு டிஎக்ஸ். இந்த ஜீரோ ப்ளஸ்ஸால் எதுவும் ஆக போகிறதில்ல, விட்டுடலாம். இப்போ 3 வந்து மாறிலி வெளியே எடுத்து வச்சுருங்க. இன்டகரேஷன் 0 to ∞ எக்ஸ் இன்ட்டு e^-3x × dx. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன அப்படின்னா பாருங்கள், ஃபார்முலா அங்கே எழுதுகிறேன். இன்டகரேஷன் 0 to ∞ x^n இன்ட்டு e^-ax × dx ஈக்குவல் டு n ஃபேக்டோரியல் பை a^n+1. பாருங்கள், இந்த இடது பக்கம் இருக்க மாதிரியே இருக்கா, 0 to ∞ x^n e^-dx இருந்துச்சு. நம்ம என்ன செய்யலாம், n ஃபேக்டோரியல் பை a^n+1 நம்ம எழுதலாம். இந்த இடத்துல என்னோட மதிப்பு ஏவோட மதிப்பை நம்ம கவனமாக எடுத்துருந்தோம். பாருங்கள், என்னு என்னோட மதிப்பு என்ன அப்படின்னா பாருங்கள், எக்ஸுக்கு அடுக்கு என்ன இருக்கோ அதுதான் என். இங்கே எக்ஸுக்கு அடுக்கு என்ன இருக்குது, 1. அப்போ என்னோட மதிப்பு 1. ஏ பாருங்கள், ஏன்றது என்ன, இயின் அடுக்கில் மைனஸ் எக்ஸை தவிர, இயின் அடுக்கில் மைனஸை விட்டுறணும் எக்ஸை விட்டுறணும். அப்போ என்ன இருக்குது, 3 இருக்குது. இப்போ பாருங்கள், ஈக்குவல் டு இந்த 3 அப்படியே வந்துடும், இந்த 3 அப்படியே வந்துடும். இப்போ பாருங்கள், என் ஃபேக்டோரியல் இடது பக்கம் இருக்க மாதிரி இருக்குது, நம்ம தொகைட்டு அந்த வலது பக்கம் வரும். என் ஃபேக்டோரியல் என்னுக்கு பதிலாக 1, 1 ஃபேக்டோரியல் பை ஏக்கு பதிலாக 3 × n+1, என்னுக்கு பதிலாக 1+1 ஈக்குவல் டு 3 × 1 ஃபேக்டோரியல் 1 தான், பை 3 × 1+1 2 ஈக்குவல் டு 3 × என்ன இருக்குது பாருங்கள், 1/3²னா 9, கேன்சல் பண்ணுங்கள், 1 × 3 = 9 ஈக்குவல் டு 1/3. 1/3 இது வந்து என்னது, இது பழுதடைகிறதுக்கான சராசரி. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1000 ஆண்டுகள்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனால் இதை 1000 கொண்டு பெருக்கிடணும். உங்களுக்கு புக்கில் பார்த்தோம்னா இந்த 1/3 மட்டும் கொடுத்துட்டு கணக்கை முடிச்சிருப்பாங்க. இந்த நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இந்த இதோட ஆயுட்காலத்தை நம்ம கண்டுபிடிக்கும். இது வந்து என்னது, பழுதடைகிறதுக்கான காலத்தை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்கள், தேர்ஃபோர்
சாதனை எதிர்பார்க்கப்படும் ஆயுட்காலம். எதிர்பார்க்கப்படும் ஆயுட்காலம். எதிர்பார்க்கப்படும் ஆயுட்காலம். இப்போ பாருங்க, இந்த இடத்துல மொத்தம் 3-1 ஃபெயிலியர். 3-1 என்ன ஆயிடுது? பழுதடைஞ்சிருது. அப்போ பழுதடை எத்தனை? 3-2 பகுதியை பாருங்கள், மொத்தம் 3. 3-1 ஃபெயிலியர். அப்போ எத்தனை சக்ஸஸாக இருக்குது? 3-2. 3-2 சொல்லுது, புரியுதா? பாருங்கள், 3-1 என்ன ஆயிடுச்சு? பழுதடையுது. அப்போ பழுதடையுது 3-2. சரிங்க, இது ரெண்டையும் கூட்டி பார்த்தோங்கன்னா நமக்கு 1 வரணும். என்ன கொடுத்துருக்காங்க? 1000 ஆண்டுகள்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதை 1000 கொண்டு பெருக்கிடணும். அப்போ பெருக்கும்போது நமக்கு என்ன வரும்னா, 2 1000 பெருக்குனா 2000/3 ஈக்குவல் டு, இதை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், 2000-3 கொண்டு வகுத்துடலாமா? இந்த இடத்துல வகுத்து காமிக்கிறேன், 2000-3 கொண்டு வகுக்க போகிறோம். அப்போ பாருங்கள், 63-18 கழிச்சிட்டோம்னா 2 - 0 கீழே இறக்கிறோம். திரும்பியும் 63-18 கழிச்சிட்டோம், 2 - 0 கீழே இறக்கியாச்சு. மறுபடியும் 63-18 என்ன வந்துடும்? 2. இப்போங்கிறது நமக்கு இறக்குறதுக்கு 0 இல்லை, அப்போ இங்கே 0 சேர்த்து அங்கே புள்ளி வச்சிடணும். திரும்பியும் பாருங்கள், 63-18 மிச்சம் 2, திரும்ப 0 சேர்த்துருங்க, 63-18 இப்படி போய்கிட்டே இருக்கும். அப்போது என்ன இருக்குது பாருங்கள், 666.666 இப்படி போய்கிட்டே இருக்கும். அப்போ 666. நம்ம ஒரு 2 இலக்கத்துக்கு நம்ம முழுசாக்கலாம். அப்போ இந்த இடத்த முழுசாக போகிறோம், இந்த 6 அப்படியே வந்துடும். இந்த இடத்த முழுசாக்கணும், இதுக்கு வலது பக்கம் இருக்க நம்பர் 5 விட பெருசாக இருந்தால் இந்த 6 கூட 1 கூட்டலாம். இங்கே என்ன இருக்குது? 6 இருக்குது, 5 விட பெரிய நம்பர், இப்போ இந்த 6 கூட 1 கூட்டலாம். என்ன வந்துடும்? 7. இதுதான் என்னது? அந்த கணினியோட எதிர்பார்க்கப்படும் ஆயுட்காலம். சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.